சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஹங்குரான்கேத்த நகரில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. நாம் ஜனாதிபதி தேர்தலை இன்று எதிர்நோக்கியுள்ளோம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரையோ, மாகாண சபை உறுப்பினர் ஒருவரையோ, பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரையோ தெரிவு செய்வதற்கு அல்லது அமைச்சர் ஒருவரை நியமிப்பதற்காக வாக்களிக்கவில்லை. நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக குறிப்பாக கூறினால் நாட்டின் மன்னரை தெரிவு செய்ய உள்ளீர்கள். எம்மால் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியும். எனினும் இந்த தேர்தலில் தோல்வியடைய முடியாது. காரணம், தோல்வியடைந்தால் அது ரணிலின் தோல்வி அல்ல, நாடே தோல்வியடையும். நினைவிற்கொள்ளுங்கள். இங்குள்ள உங்கள் அனைவரினதும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய தேவையே உள்ளது. மாறாக, நாட்டில் வெற்றி ஈட்டும் தலைவர்களை உருவாக்குவது அல்ல. எமக்கு யார் வெற்றி ஈட்டினாலும் பலன் இல்லை. அந்த 69 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி ஈட்டியவரை போன்று எந்த ஒரு அனுபவமும் இல்லாத தலைவருக்கு இம்முறையும் வாக்களிப்பீர்கள் என்றால் நினைவுக்கொள்ளுங்கள், அதுவே நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறாக இருக்கும். நான் ஒரு விடயத்தை கூற வேண்டியுள்ளது. ஜனாதிபதி அவர்களை அந்த தவறுக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டாம். கட்சி நிறப்பேதமின்றி உங்கள் பிரச்சனைகளுக்கு பதிலளிக்கும் தலைவர் ஒருவரை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவு செய்ய வேண்டியுள்ளது. ரூபாவின் பெருமதியை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவையே எமக்குள்ளது. டொலருக்கு அமைவாக அதன் பெருமதியை வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்தும் போது இந்த விலை உடனடியாக குறையும். அதற்காகவே நான் ஆணையை கேட்கின்றேன். ஏனையவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? மக்கள் விடுதலை முன்னணி என்ன கூறுகின்றது? இறக்குமதி செய்யும் பொருளாதாரத்திற்கு செல்வதா? நான் எழுப்பிய கேள்விக்கு இன்று வரை பதில் வழங்கப்படவில்லை. எனது நண்பர் அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கடந்த வெள்ளிக்கிழமை நான் கேட்டேன். அவர் தன்னை நண்பர் என கூற வேண்டாம் என்கிறார். ஆகவே முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்கவிடம் நான் கேட்கின்றேன், ஏன் இன்னமும் பதில் வழங்காதுள்ளீர்கள்? இந்த நாட்டில் நீங்கள் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஏற்படுத்துவீர்களா? இறக்குமதி பொருளாதாரத்தை ஏற்படுத்துவீர்களா? ஏன் கூறுவதற்கு அச்சப்படுகின்றீர்கள்? நான் அவர்களின் வரவு செலவு திட்டத்தை பார்த்தேன். அதனை செய்தால் டொலரின் பெருமதி 425 ரூபாய் வரை அதிகரிக்கும். நாம் வீழ்ச்சி அடைவோம். பணவீக்கம் 25% அமையும். அவரது யோசனைகளை ஆராய்ந்து எனக்கு ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரித்து வழங்குமாறு நிபுணர்கள் சிலரிடம் கூறினேன். அந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்து பார்க்கும் போதே வியப்பு ஏற்பட்டது. திசை காட்டி தம்மிடம் ஒரு பொருளாதார திட்டம் உள்ளதாக கூறுகின்றது. அந்த திட்டத்தால் அனைத்தும் முடிந்துவிடும். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் டொலரின் பெருமதி 400 ரூபாய் 425 ரூபாவிற்கு செல்லும். வட்டி வீதம் 25% அதிகரிக்கும். நிபந்தனைகளை மீறியதால் திசை காட்டிக்கு கிடைக்கும் நிதி உதவிகள் தடைப்பட்டால் நாம் 500 ரூபாவிற்கு செல்வோம். இதனுடன் இணங்காவிட்டால் நான் திசை காட்டிக்கு கூறுகின்றேன். முன்னாள் விவசாய அமைச்சர் அனுர திசாநாயக்கவிற்கு கூறுகின்றேன், உங்களது வரவு செலவு திட்டத்தை எம்மிடம் காண்பியுங்கள். இது தவறானது என நாட்டுக்கு கூறுங்கள். ஏன் இன்று வரை கதைக்காதுள்ளீர்கள்? ஏனையவர்களை தூற்றுவதை மாத்திரமே செய்கின்றீர்கள். உங்களிடம் ஒரு திட்டம் இல்லாததால் அதனை செய்கின்றீர்கள். ஆகவே நான் கூறுகின்றேன், தயவு செய்து உங்களது எதிர்காலம் தொடர்பில் சிந்தியுங்கள். உங்களது எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து செப்டம்பர் 21 கேஸ் சிலிண்டருக்கு அருகே புல்லடியிடுங்கள். இல்லாவிட்டால் கேஸ் சிலிண்டரும் இல்லை, எதிர்காலமும் இல்லை என கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.